அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த உழைப்பு எப்போ வெற்றி கொடுக்குன்னா, அசாத்திய கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் அந்த உழைப்புன்றது வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நீங்கள் வைஷ்ணவனாக இருக்க பட்சத்தில் ஒரு நெற்றிக்கு நாமம் விடாமல் வெளியே செல்லாதீர்கள். நீங்கள் சைவத்தை சார்ந்தவராக இருக்க பட்சத்தில் ஆண்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, விபூதி பட்ட போடாமல் வெளியில் போகாதீங்க. பெண்கள் இந்த கலர் கலராக ஸ்டிக்கர் பொருட்கள்லாம் விட்டுட்டு அழகான சிம்பிளான நெற்றிக்கு வந்து இந்த பாதத்தை கொடுக்காத மஞ்சள், சுத்தமான மஞ்சளில் பண்ண குங்குமம் வைக்காமல் வெளில போகாதீங்க. இது மத சின்னம், நான் இந்து என்பதற்காக இல்லை. நீங்கள் திருநீறு வைக்கும்போது இந்த உடம்பு மண்ணோடு மண்ணாக போப்போறன்றவுடைய நினைவு நம் அனைவருக்கும் காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது இருக்க வேண்டும். நீங்கள் வந்து ஒரு நாமம் போடும்போது திரு நீர் எப்படியோ நீரோடு நீராக போகிறது, இப்படி திருமண் எப்படியோ மண்ணோடு மண்ணாக போகிறன்ற ஒரு விஷயத்தை நமக்கு எப்போதுமே நினைவுபடுத்தினால்தான் நாம் வந்து ஒழுங்கான விஷயங்களை பண்ண முடியும். அடுத்தவங்களுடைய விஷயத்தை தயடாமல் இருக்க முடியும். ஸோ திருமண்ணும் திருநீரும் நமக்கு வந்து லைஃப்பில் என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம், நீ மண்ணோடு போக போகின்றான், நீ நீரோடு போக போகின்றான் என்ற ஒரு பயத்தை கொடுக்குற பட்சத்தில் நம்முடைய லக்ஷ்மண் ரேகா என்ன என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த லக்ஷ்மண் ரேகா, அந்த கோடை தாண்டி நம்ம போகக்கூடாது என்பதுக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் புரிய வைப்பதற்கு தான் இந்த மத சின்னங்கள், வைஷ்ணவம் சைவம் சார்ந்த விஷயங்கள். இதை தவிர ஒரு பெரிய விஷயங்களாக நான் வந்து சொல்கிறதுக்குன்னு அப்படின்னு ஒரு நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் கேட்டிங்க, இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னால், அது தான் நான் சொல்கிறேன். அந்த பூஜை ரூம்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தை எஃபெக்டிவாக அவங்க ஜாபில் போடுங்க, உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காமல், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காமல், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காமல், உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காமல் நீங்கள் வாழ்கிற பட்சத்தில் எந்த தெய்வம் உங்களை காப்பாற்றது? உங்களுக்கு எதெல்லாம் வந்ததோ அது காரணம் நீங்கள் தான், எதெல்லாம் போனதோ அது காரணம் நீங்கள் தான். நீங்கள் உலகத்தை திட்டுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உலகத்தை உங்களை வாழ்த்தணும் அப்படின்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது அதற்கு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள், இப்போ பெருசாக இருக்குன்னா சின்னதாக மாற்றிங்க, நிறைய ஃபோட்டோ இருக்கா கம்மியாக வச்சுங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதை வச்சுங்க. 24 hours விலைக்கு எறிய விடுங்க. கண்ட டிவியில் கண்ட விஷயங்கள் சொல்கிறத யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். எல்லா பூட்டுகளும் சாவிகளும் தான் தயாரிக்கப்படுகின்றது. உங்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. உங்களை நீங்கள் நம்புகிற பட்சத்தில், கடவுளை முழுசாக நீங்கள் சரணாகதி அடைகிற பட்சத்தில், உங்கள் அனைவருக்கும் இந்த சின்ன சின்ன உளவியல் ரகசியங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்க என்னுடைய நான் வணங்கும் ஆண்டாளியும் திருச்செந்தூர் பழனிமுருகன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மீண்டும் ஒரு அரிய என்ற தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடிய கம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அற்பட ஜெய்கின். ஆலயசொல் இதுவும் எதுவும் கடந்து போகும். வேறு வேறு வெற்றி வேறு